இன்னைக்கு வந்து நம்ம ஊத்துல வந்து தண்ணி அடிக்க போறோம். எல்லாம் போர் தண்ணியில குடிப்பீங்க. நாங்க வந்து எங்க ஊர்ல ஊத்துதான், ஊத்துல தண்ணி அடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு குளத்துல மீன் குட்டி குட்டி மீன் குடிக்க போறோம். அதான் ஊத்து தண்ணி இறக்கலாம். நம்ம தண்ணி இறைச்சாச்சு, நம்ம இப்ப வந்து மீன் பிடிக்க போலாம். வாங்க. இன்னைக்கு வந்து இதுல மீன் குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்கும். எனக்கு வந்து ஜிலேபி மீன் தான் பிடிக்கும், அதனால இதுல பிடிக்கலாம். இதுதான் மண்புழு, இது வந்துதான் மீன் திங்கும். இதை இதில் குத்திட்டு தான் மீன் பிடிப்போம். வாங்க. மீன் நிறைய பிடிச்சாச்சு. மீன் மாட்டிருச்சாடா? என்ன மீன் இது? கோரவை. கோரவைதானா? ஆமா. நைட் ஒரு மீன் பிடிச்சிட்டேன். கொண்ட போய் போடு. இங்கே கொண்டு போ, பாப்பா கிட்ட கொண்டு வைக்காத. சிலே போயிடுமா? நல்லா முழுங்கிருக்காள். எடுத்தாச்சு. தூண்டி போட்டதுக்கு மீன் பிடிச்சாச்சு. இதில் மீன் பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் கையில் பிடிச்சது. இந்த ஒரே மீன் தான் தூண்டியில் பிடிச்சது. எல்லாமே கையில் பிடிச்சோம். மீன் பிடிச்சாச்சு. இங்கே பாருங்க இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு. இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோமா? நம்ம இந்த மீன்லாம் வந்து கையில் பிடிச்சோம். என்ன பெரிய மீன்? இந்த ஒரே ஒரு மீன் தான். இது மட்டும்தான் வந்து தூண்டியில் பிடிச்சோம். அதுவும் ஒரு சின்ன குறவை. தண்ணி எடுத்தாச்சு, இப்போ வந்து மீன் பிடிச்சாச்சு குழம்புக்கு. ஓகே தானே? போமா, நம்ம போயிட்டு மீன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். முடியா முடியா? போனோம் நைட்டா. எப்போவுமே அந்த ஊற்றில் தான் வந்து தண்ணி எடுப்போம். அதுதான் எங்களுடைய குடிநீர். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீன் கொஞ்சம் பிடிச்சோம். ஒரு சம்புக்குள்ளே வந்து மீன் நிறையா கிடச்சிச்சு. ஸோ ஒரு குழம்புக்கு போதும், அது பிடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து டெய்லி பொழுது போகும். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும்
நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான். இப்படி ஜாலியாக நார்மலாக அமைதியாக அப்படி போகும். ஸோ அந்த மீனை போயிட்டு அரிஞ்சு குழம்பு வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றா மீன். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வேணா வீடியோ போடுவோம், அதில் உங்களை சந்திக்கிறேன்.